ஹாஃப் சாரீக்கு ஒரு சிம்பிளான மேக்கப் லுக் தான் க்ரியேட் பண்ணியிருந்தேன். ஸோ அதை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து லிப் பாம் அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் அடுத்து நான் வந்து இந்த ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர் எக்கோலாஜிக்கலேருந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த மாய்ஸ்சரைசர் வந்து ஆயிலி ஸ்கின்க்கு நல்லாவே சூட் ஆகும், ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். அண்ட் அடுத்து வந்து நான் என்னோடய ஹேண்ட்ஸுக்கு இந்த ஒரு டெர்மகோலேருந்து 4% யூரியா மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணுறேன். இது வந்து நல்லாவே மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும் ட்ரை ஸ்கின்க்கு. அடுத்து எக்கோலாஜிக்கலேருந்து ஸ்ட்ரோப் க்ரீம் தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஒரு நல்ல ஒரு க்ளோயிங் எஃபெக்ட் கொடுக்கும். அண்ட் நான் இதில் ஒரு தப்பு பண்ணிட்டேன், என்னன்னா வந்து ஒன்று நான் ஸ்ட்ரோப் க்ரீம் யூஸ் பண்ணிக்கணும் இல்லை மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த ஸ்ட்ரோப் க்ரீமே வந்து நல்லா மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும், ரெண்டுமே யூஸ் பண்ணனால இது ஃபுல்லாகவே வந்து பைலப் ஆகிடுச்சு. ஸோ அதனால நான் இப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு திரும்பி ஃபர்ஸ்ட்லேருந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அண்ட் இப்போ நான் வந்து சிம்பிளோட மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன். இதுவும் ஒரு லைட் வெயிட்டான மாய்ஸ்சரைசர் தான். அண்ட் இந்த மாய்ஸ்சரைசரில் வந்து பார்த்திங்கன்னா SPF 30 இருக்குது. ஸோ இது வந்து நம்ம டே டைமில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுலேயே வந்து SPF இல்லாமல் நைட் டைமில் யூஸ் பண்ணுற இன்னொரு மாய்ஸ்சரைசரும் இருக்கும். அண்ட் அடுத்து வந்து நான் மாஸோட பிபி க்ரீம் தான் யூஸ் பண்ணுறேன் இன் ஷேட் ரிச். இது கொஞ்சம் ஷேட் வந்து என்னோடய ஸ்கின் டோனை விட லைட்டாக டார்க்கராக தான் இருக்கும், பட் இது அந்தளவுக்கு ஆக்சிடைஸ் ஆகாது. ஸோ பிரச்சனை கிடையாது. நெக்ஸ்ட் நான் வந்து கான்டோரிங் பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கி மேக்கப் பேஸ் வந்து நான் ரொம்ப லைட்டாக தான் நான் வந்து வச்சுக்கிறேன். அண்ட் கான்டோருக்கு வந்து எல்ஏ கேர்ளோட ப்ரான்ஸ் ஷேட் தான் யூஸ் பண்ணுறேன். ப்ராடக்ட் எல்லாத்தையுமே நான் டேக் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் மாஸ்லேருந்தே கன்சீலர் யூஸ் பண்ணிக்கிறேன். இதுதான் அவங்கக்கிட்ட இருக்கிறதுலே டார்க்கஸ்ட் ஷேட். ஸோ இதை நான் வந்து ஒரு ஹைலைட்டிங்காக யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் அடுத்து வந்து கஷ்லேருந்து இந்த க்ரீம் ப்ளஷ் தான் யூஸ் பண்ணுறேன். இது ரொம்பவே லைட்டாக இருக்கும் அண்ட் நல்லா லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும். பட் இந்த ப்ரைஸுக்கு வந்து இது கொஞ்சம் அதிகம் தான் சொல்வேன். ஸ்விஸ் பியூட்டிலே வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான ப்ளஷ் வந்து கிடைக்குது. இது கொஞ்சம் ப்ரைஸியாக தான் இருக்கும். பட் இது எனக்கு PR-ல சென்ட் பண்ணாங்க. ஸோ அதனால நான் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதை எந்த அளவுக்கு ஒரு மாதிரி ஒரு நேச்சுரலான ஒரு ப்ளஷ் லுக் கொடுக்குது பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய கன்சீலர் செட் பண்ணுறதுக்காக ஃபேஸஸ் கேனடாலேருந்து காம்பாக்ட் பவுடர் யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் ஐப்ரோஸ்க்கு வந்து இன்றைக்கி நான் இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணல, ஜஸ்ட் நான் ப்ரஷ் மட்டும் பண்ணி விட்டுக்கிறேன். மக்கள் வந்து இந்த மினி பேலட்டில் இருக்கக்கூடிய இந்த ப்ரௌன் ஷேடை வந்து ட்ரான்சிஷன் ஷேடாக வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் அடுத்து வந்து ஒரு ஹைலைட்டிங்கான ஒரு ஷேட் வந்து நான் இந்த ஒரு மாஸ் பேலட்லேருந்து எடுத்திருக்கேன். இது வந்து இன்னர் கார்னர்ஸ்லேயும் அதுக்கப்புறம் ஐலிட் சென்டர்ஸ்லேயும் மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். இது ரொம்பவே சிம்பிளான ஒரு லுக்காக இருக்கும். அந்த அளவுக்கு வந்து ஐ லுக் வந்து அவ்வளோ போல்டாக தெரியாது, ரொம்ப சட்டிலாக இருக்கும். அண்ட் அதே சமயத்தில் வந்து ஐஸ் பிரைட்டாகவும் தெரியும். அண்ட் அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு சின்ன விங்க் ஐலைனர் மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த பென் ஐலைனரோட டிப்ஸ் வந்து ரொம்பவே தின்னாக இருக்கும். ஸோ நம்ம தின்னான ஒரு விங்க் ஐலைனர் ட்ரா பண்ணிக்கலாம். அண்ட் இன்னர் கார்னர்ஸ்லேயும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு லிக்விட் ஐலைனரில் எனக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக வராது. ஸோ பென் ஐலைனர்னால் ஈஸியாக வந்து இன்னர் கார்னர்ஸ்லேயும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ஐஸ் வந்து கொஞ்சம் பெருசாக தெரியும். ஸோ அதுக்கு தான் நான் இந்த பென் ஐலைனர் யூஸ் பண்ணுறேன். அண்ட் இதோட லிங்க்கும் வந்து நான் உங்களுக்கு ப்ராடக்ட்டில் டேக் பண்ணுறேன், இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அடுத்து குட் வைப்ஸோட காஜல் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ என்னோட கீழே வந்து வாட்டர் லைன்லேயும் வந்து நல்லா திக்காக வந்து நான் காஜல் போட்டுக்கிறேன். அண்ட் இதை வந்து செட் பண்ணுறதுக்காக வந்து நான் ஐஷேடோ வச்சு வந்து கீழே செட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஸ்மஜ் ஆகாமல் இருக்கும். அண்ட் அடுத்து வந்து லாக்மேலேருந்து இந்த ஒரு மஸ்காரா, இது வந்து ரொம்ப வாட்டர் ப்ரூஃபாக இருக்கும். அண்ட் அதே சமயத்தில் வந்து நமக்கு நல்ல ஒரு திக்கான ஐலாஷ் லுக் கொடுக்கும். ஸோ ஃபால்சிஸ் எதுவுமே யூஸ் பண்ணாமே நமக்கு வந்து ஐலாஷஸ் நல்லா வால்யூம்னஸாக வந்து தெரியும். அண்ட் இதுவும் கொஞ்சம் ப்ரைஸியாக தான் இருக்கும். பட் இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து மேபிளினோட ஹைப்பர் கர்ல் மஸ்காரா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே சேம் எஃபெக்டாக கொடுக்கும். அண்ட் அடுத்து வந்து நான் லிப்ஸ்க்கு வந்து எனக்கு ஒரு லைட்டான ஒரு ரெட் லிப்ஸ் தான் வந்து போட போகிறேன். ஸோ அதுக்காக ஃபஸ்ட் நான் மாஸோட லிப் லைனர் எடுத்திருக்கேன். அண்ட் இந்த ரெட் கலர் லிப் லைனர் வச்சு நான் ஃபுல்லாக வந்து அவுட்லைன் பண்ணிக்கிறேன். அண்ட் அதை வச்சு நான் ஃபில்லும் பண்ணிக்கிறேன். அண்ட் அகெயின் மாஸ்லேருந்தே வந்து இந்த ஒரு க்ரையான் லிப்ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணுறேன். அண்ட் இது வந்து ஒரு மரூன் ஷேட் மாதிரி. ஸோ அதை வச்சு நான் வந்து உள்ளெல்லாம் ஃபில் பண்ணிக்கிறேன் லிப்ஸை. அதுக்கப்புறம் நான் இந்த நிக்ஸோட செட்டிங் ஸ்ப்ரே வச்சு ஃபுல்லாக வந்து நான் ஃபேஸ் செட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு நேச்சுரலான ஒரு டூவி லுக் கொடுக்கும் இந்த செட்டிங் ஸ்ப்ரே. அண்ட் தட்ஸ் இட், என்னோடய லுக் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இன்னும் கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் ஆக்குறதுக்காக நான் வந்து பூவும் வச்சுக்கிட்டேன். ஸோ நம்மளோட லுக் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹாஃப் சாரி வந்து இன்ஸ்டா பேஜ்லேருந்து ஒருத்தவங்க ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அவங்க பேஜ் கூட நான் கீழே டேக் பண்ணுறேன். அண்ட் அதுக்காக ஒரு ரீல் ஷார்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த லுக் வந்து நான் க்ரியேட் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு இந்த மாதிரி இன்னும் நிறைய மேக்கப் லுக்ஸ் பார்க்கணுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் டூ சப்ஸ்கிரைப் டு மை சேனல் ஃபார் மோர் சச் வீடியோஸ். பை.